நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அந்த கட்டுக்குத்தகை தொடர்பாக ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். கூடவே ரெண்டு மூணு தீர்ப்புகளையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த கட்டுக்குத்தகை அப்படிங்கிறது கிராமங்களில் ரொம்ப பிரபலம். அதாவது பெரும் நிலக்கிழார்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை நாம் கட்டுக்குத்தகைக்கு ஏற்று நம்ம விவசாயம் செய்துட்டு வந்து அவங்களுக்கு கட்டுக்குத்தகையை செலுத்திட்டு வருவோம். அந்த கட்டுக்குத்தகைங்கிறது நெல்லாக இருக்கலாம், அல்லது வைக்கோலாக இருக்கலாம், அல்லது மாட்டு எருவாக கூட இருக்கலாம். இப்போல்லாம் காலப்போக்கில் அது பணமாயிடுச்சு. மேக்சிமம் இந்த கட்டுக்குத்தகை பார்க்குறவங்கள பார்த்தோம்னா அந்த ஓனர்ஸுக்கு வந்து கட்டுக்குத்தகையை செலுத்தவே மாட்டாங்க. பெரும்பாலான நீதிமன்ற தீர்ப்புகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த வாய்மொழியாக நாங்கள் கட்டுக்குத்தகை வாங்கி அனுஷ்டிட்டு வந்தோம் அப்படிங்கிற பிளியை உயர்நீதிமன்றங்கள் எப்போதுமே ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த வாய்மொழியாக நாங்கள் கட்டுக்குத்தகை பார்த்தோம் அப்படிங்கிற வாதத்தை வந்து நீதிமன்றங்கள் தொடர்ந்து நிராகரிச்சுட்டு தான் வருது. இந்த கட்டுக்குத்தகை தொடர்பான வழக்குகளை வந்து ப்ராப்பராக பார்ட்டிகள் வந்து நடத்துறதில்லை. கட்டுக்குத்தகை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபிப்பதில்லை, தேவையான சாட்சிகளை விசாரிப்பதில்லை. இப்படியே வந்து நிறைய வழக்குகள் வந்து தோற்று போகுது. இந்த கல்டிவேட்டிங் தொடர்பாக என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியும். அப்படி என்னென்ன சட்டங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் இந்த கட்டுக்குத்தகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். இப்போ எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் பாதி இடம் வந்து கட்டுக்குத்தகை தான். நாங்கள் முழுக்க முழுக்க விவசாய குடும்பம்தான். என் குடும்பத்தில் எங்கள் தாத்தா மாரெலாம் வந்து கட்டுக்குத்தகை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போவும் நாம் கட்டுக்குத்தகையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கட்டுக்குத்தகை சொத்துக்கள் எங்கள் கிட்டேயும் நிறைய இருக்குது. இது சம்பந்தமாக நீதிமன்றங்களில் லிட்டிகேஷன்லாம் நடந்து ஜெயித்த வழக்குகளும் உண்டு, தோத்த வழக்குகளும் உண்டு. இப்போ ப்ரெசண்டில் கூட நான் நிறைய கட்டுக்குத்தகை வழக்குகளை நான் நடத்திட்டு இருக்கேன். இப்போ கூட ப்ரெசண்டில் ரெண்டு மூணு சூட்டு வந்து நம்ம ஸ்ரீவைகுண்டத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கட்டுக்குத்தகைனா என்ன, அது எந்தெந்த சட்டத்துக்கு கீழே வருது, கட்டுக்குத்தகை அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்ன, முதல்ல கட்டுக்குத்தகை விவசாயம் அப்படின்னா என்ன அப்படிங்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கல்டிவேட்டிங் தொடர்பாக நிறைய சட்டங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு ரெண்டு மூணு சட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படும். ஏன்னா இப்போ கிராமங்களில் நிறைய பேர் இன்னும் கட்டுக்குத்தகை தான் பார்த்துக்கிட்டு வர்றோம். எங்கள் சித்தப்பா வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்காரு. அவர் நீதிபதியாக ஆன பிறகும் கூட வயக்காட்டில் விவசாயம் பண்ணுவார். எங்கள் சித்தப்பா நீதிபதியாகி வெளியூர்களில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கூட ஊரில் வந்து இந்த லீவு டயத்தில் வைக்கக்கட்டை சுமப்பார், நெல்கதிர் அடிப்பார், உலகு பார்ப்பார். இப்படி எங்கள் தாத்தாக்கள்லாம் விவசாயம் பார்த்து தான் எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பாவெல்லாம் படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், எங்கள் சித்தப்பா ஜட்ஜி, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அதில் பெரும் பதவிகளில் இருக்காங்க. இது எல்லாமே எப்படி சாத்தியம்னா விவசாயத்தினால தான் சாத்தியம். நம்ம சொந்த விவசாய நிலம் கொஞ்சம் இருந்தாலும் கூட நம்ம கட்டுக்குத்தகை நிறைய பேருக்கு நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போவும் நம்ம ப்ரெசண்டில் இருக்குது. ஒரு பதிவு பெற்ற கட்டுக்குத்தகைதாரரை வந்து சட்டப்பூர்வமாக வெளியேற்ற முடியாது, அதற்கு வழிவகை இல்லை. இன்றைக்கி நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா, கட்டுக்குத்தகையை கட்டாயமாக பதிவு செய்யணுமா, ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, கட்டுக்குத்தகை தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா, அதுக்கு ஏதாவது தடை இருக்கா. மூணாவது, கட்டுக்குத்தகை அப்படிங்கிற உரிமையை நம்ம நீதிமன்றத்தில் எப்படி நிரூபிக்கணும். இந்த கேள்விகளுக்கு நாம் விடையளித்து பொதுமக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய தீர்ப்புகளை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஏன் நம்மளே நடத்தின ஒரு வழக்கை வந்து நம்ம போடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. அதனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வழக்கு எங்கள் ஆஃபீஸில் நடத்தின ஒரு வழக்கு. இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துச்சு. இந்த வழக்கில் நாங்கள் தோற்று போனோம், அது ரெண்டாவது பட்சம். இருந்தாலும் இந்த வழக்கினுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்பாக அந்த கட்டுக்குத்தகை தொடர்பாக என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல, இந்த தமிழ்நாடு கல்டிவேட்டிங் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் எஃபிக்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. 1983 தமிழ்நாடு கட்டுக்குத்தகையாளர்கள் பாதுகாப்பு சட்டம் 1983, இந்த சட்டம்தான் பிரதானம்.
கட்டுக்குத்தகைதாரர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் இந்த சட்டம் தான். இந்த சட்டத்தின் பிரிவு 2B கல்டிவேட்டிங் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. கல்டிவேட்டிங்னா என்னென்னா, விவசாய நிலங்களிலோ அல்லது தோட்டம் சம்பந்தப்பட்ட நிலங்களிலோ விவசாயம் பார்ப்பது கல்டிவேட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சட்டத்தின் பிரிவு 2A1 கல்டிவேட்டிங் டெனண்ட் அப்படின்னா யாருன்னு சொல்லியிருப்பாங்க. கல்டிவேட்டிங் டெனண்ட் அப்படின்னா யாருன்னா, ஒரு உரிமையாளரிடமிருந்து நாம் ஒரு சொத்தை கட்டுக்குத்தகைக்கு ஏற்றுக்கொண்டோமானால் நாம் அந்த இடத்துல நம்முடைய சொந்த உடல் உழைப்பை பயன்படுத்திட்டு வரணும். நாம் மட்டும் இல்லாமல் நம்ம குடும்ப உறுப்பினர்களும் சொந்த உடல் உழைப்பை பயன்படுத்தி விவசாயம் செய்து மகசூல் எடுத்து அந்த ஓனருக்கு கட்டுக்குத்தகையை செலுத்திட்டு வருபவர்கள் எல்லாருமே கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இந்த பிரிவில் விளக்கம் எடுத்திருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த பிரிவில் உள்கட்டுக்குத்தகைதாரரையும் இந்த சட்டம் அங்கீகரிக்கும். இப்போ நாம் கட்டுக்குத்தகை வாங்கிடுறோம், நம்ம இன்னொருத்தருக்கு உள்கட்டுக்கதைக்கு கொடுத்தோம்னா அவரும் கட்டுக்குத்தகைதாராகவே கருதப்படுவார் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தின் பிரிவு சொல்லுது. அதுபோக தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸ் அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் ரிலீஃப் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது 1980. அதை விட இன்னொரு முக்கியமான சட்டம் என்னென்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ரெக்கார்ட் ஆஃப் டெனன்சி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது 1969. இந்த ஆக்ட் ரொம்ப முக்கியம். அதுபோக தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸ் பேமெண்ட் ஆஃப் ஃபேர் ரெண்ட் ஆக்ட்டு 1956 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த 4 ஆக்டு கட்டுக்குத்தகையை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இதில் 2 ஆக்டு நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த ஆக்டுனா, தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் எஃபிக்ஷன் ஆக்டு 1983, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ரெக்கார்ட் ஆஃப் டெனன்சி ஆக்ட் 1969 நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்டில் பிரிவு 16A நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த 16A என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உரிமையல் நீதிமன்றத்துக்கு ஒரு இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்வதற்கு ஒரு தடை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அதையும் இப்போ வர தீர்ப்பில் நம்ம பார்ப்போம். அப்போது இந்த டெஃபினிஷன் பிரகாரம் நீங்கள் வந்து ஒரு கல்டிவேட்டிங் டெனண்ட், ஒரு கட்டுக்குத்தகைதாரராக உங்கள் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றால் நீங்கள் கட்டாயமாக உங்கள் சொந்த உடல் உழைப்பை பயன்படுத்திட்டு விவசாயம் செய்து கொண்டு வரணும். விவசாயம் மட்டும்தான் செஞ்சுட்டு வரணும், வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் விவசாயத்துக்கு கொடுத்துருக்கிற இடத்துல நீங்கள் ஓனருடைய நாலேஜ் இல்லாமல் ஏதாவது ஒரு பில்டிங் கிட்டுறீங்கன்னு வச்சுக்காங்க, அப்போ உங்களுக்கு கட்டுக்குத்தகைதாரர் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பை பெற முடியுமா அப்படின்னா, அதற்கும் ஒரு சட்டம் இருக்குது. இந்த ஆக்டை படிக்கும்போது, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கும்போது தான் எனக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். உண்மையில் எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. இந்த தமிழ்நாடு ஆக்குப்பன்ஸ் ஆஃப் குடியிருப்பு கன்ஃபர்மெண்ட் ஆஃப் ஓனர்ஷிப் ஆக்ட் 1971 ஒரு ஆக்ட் இருக்குது. அதாவது குடியிருப்பு ஆக்கிரமிப்பாளர்கள் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது 1971. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நாம் சொந்த உடல் உழைப்பை பயன்படுத்தி வேறு ஒருவருக்கு சொந்தமான சொத்தில் நம்ம கட்டுக்குத்தகைதாராக இருந்து விவசாயம் செய்து கொண்டு வந்தோமானால் அந்த இடத்துல நாம் ஒரு விவசாயி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இடத்துல நம்ம குடியிருப்புக்காக ஒரு கட்டடம் கட்டலாம். அப்படி கட்டடம் கட்டினால் அவரை வந்து குடியிருப்பு ஆக்கிரமிப்பாளராக கருதணும், அவரை அந்த வீட்டை விட்டு காலி செய்ய முடியாது, அந்த இடத்துக்கு பட்டா வாங்கிக்கலாம்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. இப்படி ஒரு ஆக்ட் இருக்குது பார்த்துக்காங்க. குறிப்பாக இந்த தமிழ்நாடு ஆக்குபென்ஸ் ஆஃப் குடியிருப்பு ஆக்டு, இந்த ஆக்டில் பிரிவு 2D குடியிருப்புக்கான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இந்த குடியிருப்புக்கான விளக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீ ஒரு விவசாயியாக இருந்து நீ விவசாய லேண்டில் உன்னுடைய சொந்த உடல் உழைப்பை பயன்படுத்தி நீ விவசாயம் செஞ்சுட்டு வந்த, அதில் தொடர்ச்சியாக நீ வந்து உடல் உழைப்பை பயன்படுத்தி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்து மகசூல் எடுத்துகிட்டு ஓனருக்கு வந்து நீ வந்து கட்டுக்குத்தகை செலுத்திட்டு வந்தால் நீ அந்த இடத்துல குடியிருப்புக்காக நீ ஒரு வீடு கட்டிக்கலாம். அப்படி நீ வீடு கட்டிக்கிட்டால் அதை வரைமுறைப்படுத்தி உனக்கு பட்டா வழங்கலாம்னு சொல்லி இந்த குறிப்பாக இந்த பிரிவு 2 சப்கிளாஸ் 8 வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம இனிமேல் இந்த ஆக்குபென்ஸ், இந்த தமிழ்நாடு ஆக்குபென்ஸ் ஆஃப் குடியிருப்பு ஆக்டை வந்து நம்ம இனிமேல் வீடு கீடு நம்ம அந்த லேண்டில் கட்டினோம்னா இந்த ஆக்டை பயன்படுத்தி நம்மளால் ஒரு பாதுகாப்பு கோர முடியும். அப்போ கட்டுக்குத்தகைதாரர்னால் என்ன அப்படின்னு ஆச்சுன்னா, நம்ம சொந்த உடலப்பை பயன்படுத்தி கட்டாயமாக விவசாயம் பண்ணிட்டு வரணும், மகசூல் எடுத்துகிட்டு வரணும், நம்ம குடும்ப உறுப்பினர்களும்
இதை தொடர்ந்து செய்யணும். விவசாயம் தவிர வேறு எந்த வகைக்காகவும் இந்த லேண்டை பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் விவசாயம் கட்டுக்குத்தைதார் நிலைமையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கணும். அதுக்கு தான் குறிப்பாக இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ரெக்கார்ட் ஸ்டான்சி ஆக்டை நம்ம பயன்படுத்தணும். அந்த ஆக்டுக்கு கீழே நீங்கள் கட்டுக்குத்தையை பார்த்துட்டீங்கன்னா உடனே பதிவு பண்ணதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அப்படி நீங்கள் தமிழ்நாடு லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டெனன்சி ஆக்டுக்கு கீழே நீங்கள் உங்கள் பேரை கட்டுக்குத்தைதாரர் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செக்யூரிட்டி இருக்கும். உங்களை எந்த காலத்திலையும் யாரும் உங்களை லேண்டை விட்டு வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியாது. இங்கே நிறைய பேர் வந்து இப்போவும் நாம் வந்து கட்டுக்குத்தையே சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட ரசீது கிடையாது, கட்டுக்குத்தை செலுத்துறதுக்கு நம்மகிட்ட பணம் இருக்காது, நம்ம இடத்துல அடங்கலில் நம்ம பேர் இருக்காது. இப்படி பல பேர் வந்து இன்னமும் நம்ம விவசாயம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இனிமையாவது இந்த தீர்ப்புகளை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாவது விழிச்சிக்கிட்டு நீங்கள் ஒருவேளை கட்டுக்குத்தொகை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக தாலுகா ஆஃபீஸில் இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆக்டுக்கு கீழே உங்கள் பெயரை கட்டுக்குத்தொகைதாரராக பதிவு செய்வதற்காக உடனடியாக ஒரு மனு தாக்கல் செய்யுங்க. அதில் ஓனருக்கு நோட்டீஸ் போட்டு நீங்கள் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக உங்கள் பேரை நிச்சயமாக பதிவு பண்ணுவாங்க. அதுக்கு ஓனரோட கன்சென்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. விஏஓ வந்து விசாரித்து உண்மையிலே நீங்கள் வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பேரை பதிவு செஞ்சு விடுவார். இப்போ நாம் பார்க்க போகிற வழக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் நடத்தின வழக்கு. இந்த வழக்கில் பிரதிவாதிகளுக்கு நாங்கள் வழக்கறிஞர். இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நமக்கு தோற்று போச்சு. தோற்று போனாலும் கூட இன்னொரு வழக்கு இப்போ நிலுவையில் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த வழக்கினுடைய சுருக்கத்தை நான் சொல்கிறேன், கேளுதாங்க. அதாவது மொத்தம் 4 ஐட்ட சொத்து இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கு. 1வது ஐட்ட சொத்து வந்து ஷேக் முஹைதீன் அப்படிங்கிறவருக்கு பாத்தியப்பட்டது. 2வது ஐட்ட சொத்து கனக சபாபதி முதலியார் அப்படிங்கிறவருக்கு பாத்தியப்பட்டது. 3வது 4வது ஐட்ட சொத்து வந்து ஐதுருஸ் கோயா அப்படிங்கிறவருக்கு பாத்தியப்பட்டது. இவங்க 3 பேர்கிட்ட இருந்தும் இந்த 4 ஐட்ட சொத்தை வடிவேல் அப்படிங்கிறவங்களும் இசக்கியம்மாள் அப்படிங்கிறவங்களும் கிரையை வாங்கிடுறாங்க. கிரையை வாங்கினதுக்கப்புறம் இந்த கிரையதாரர்களான இந்த வடிவேலும் இந்த இசக்கியம்மாளும் தனித்தனியாக 2 பேர் இன்ஜெக்ஷன் சூட்டை சப்கோர்ட்டு தூத்துக்குடி சப்கோர்ட்டில் போடுறாங்க. அந்த பிராதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 4 ஐட்ட சொத்தும் ஷேக் முஹிதீனுக்கு, அதுபோக ஐதுருஸ் கோயாவுக்கு, கனக சபாபதி முதலியாருக்கு பாத்தியப்பட்டது. இவங்க 3 பேர்கிட்ட இருந்தும் சொத்தை நாங்கள் கிரையை வாங்கிட்டோம். அதன் பிறகு நாங்கள் கிரையை வாங்கின சொத்தை வேல்சாமி வகையரா, வேல்சாமி வகையரால 4 பேர், அவங்க அண்ணன் தம்பி, இவங்க 4 பேர் தான் நம்மளுடைய கிளைண்ட். இவங்க 4 பேர் வந்து சேர்ந்து என்கிட்ட குறைஞ்ச விலைக்கு கிரையம் கேட்டாங்க, நாங்கள் அதுக்கு சம்மதிக்கலை. இதனால் எங்கள் சொத்து அனுபவத்துக்கு அவங்க இடைஞ்சல் பண்ணாங்க. இந்த வேலுச்சாமி வகைராக்கள் வந்து ரவுடித்தனம் செய்யக்கூடியவங்க, அதனால் எங்கள் அனுபவத்துக்கு இடைஞ்சல் செஞ்சதனால நாங்கள் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்தோம். அந்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த வேலுச்சாமி வகைரா வந்து தொடர்ந்து எங்கள் சொத்து அனுபவத்துக்கு இடைஞ்சல் செஞ்சுட்டு வர்றாங்க, அதனால் எங்கள் அனுபவத்துக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு வழக்க போடுறாங்க. தனித்தனியாக வழக்கு போடுறாங்க. எஸ்.கே.எம்.ஆல் தனியாக வழக்கு போடுறாங்க, அதே மாதிரி வடிவேலு தனியாக வழக்கு போடுறாங்க. இந்த வழக்கில் ஆஜரான நாங்கள் எதிர்வரை தாக்கல் பண்ணுறோம். என்ன தாக்கல் பண்ணுறோம்னா, சொத்து ஐதுருஸ் கோயாவுக்கு பாத்தியப்பட்டது, அந்த கனகசபா முதலியாருக்கு பாத்தியப்பட்டங்கிறது உண்மை. ஆனால் அந்த சொத்தை எங்களுடைய அப்பா 40 வருடங்களுக்கு முன்பாகவே கட்டுக்குத்தகைக்கு ஏற்று சொந்த உடல் உழைப்பை செலுத்தி விவசாயம் செஞ்சு அனுஷ்டு வந்துடுறாரு. இந்த ஐதுருஸ் கோயா அவர் லேண்டை மட்டும் இல்லாமல் பக்கத்து உரிமையாளர்களுடைய லேண்டையும் சேர்த்து வாங்கி ஜோதி பண்ணை அப்படிங்கிற பேரில் ஒரு பண்ணையை ஆரம்பித்து அந்த மொத்த சொத்துக்களையும் வெவ்வேறு நபருக்கு கட்டுக்குத்தகை கொடுத்துருக்கிறாரு. அந்த கட்டுக்குத்தகையை பணத்தை வசூலிப்பதற்காக அந்த ஐதுருஸ் கோயா வகைராக்கள் அந்த கட்டுக்குத்தகைதாரர்கள் மேலே வழக்கையும் போட்டிருக்கிறாங்க. இப்போ எங்களுடைய கட்டுக்குத்தகை உரிமையை பறிக்க வேண்டும் என்பதற்காக
எங்களை சட்டவிரோதமாக லேண்டிலிருந்து அப்புறப்படுத்தணும் என்பதற்காக இந்த 5 ரூஸ் கோயா வகையறாக்கள் வந்து ஒரு பேரளவிலான பத்திரத்தை இந்த எசக்கியம்மாளுக்கும் இந்த வடிவேலுக்கும் பிறப்பிச்சு கொடுத்துருக்காங்க. அது உண்மையான ஆவணம் கிடையாது, எங்களை வெளியேற்றுவதற்காக பேரளவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆவணம். நாங்கள் கட்டுக்குத்தகைதாரர், நாங்கள் சொந்த உடலுழைப்பை பயன்படுத்தி விவசாயம் பண்ணி கட்டுக்குத்தகையை செலுத்திட்டு வர்றோம். அதனால் இந்த தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. அதனால் பொசஷன் எங்கள் கிட்ட தான் இருக்குது, அதனால் வாதியினோட வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர் வழக்குறை போடுறோம். இந்த வழக்கில் கீழமை நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குது. விசாரணை நடக்கும் பொழுது நாங்கள் கட்டுக்குத்தகை சொத்து எங்கள் அனுபவத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத எங்களால் நிரூபிக்க முடியலை. ஏன்னா இந்த வடிவேலு, இந்த எசக்கியம்மாள், இந்த பிரதிவாதிகளான எங்கள் பாட்டி வேல்சாமி வகைரா, இவங்க எல்லாருமே ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கிய உறவினர்களாக இருக்கிறதுனால அந்த ஊரில் உள்ள வேறு சாட்சிகளை எங்களால் நீதிமன்றத்தில் நிறுத்த முடியலை. ஏன்னா உள்ளூரில் இருக்கிறவங்க எப்படி சொந்தக்காரங்களுக்கு எதிரெதிராக சாட்சி சொல்ல வருவாங்க, அதனால் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் விட்னஸையோ அல்லது சொத்து அனுபவம் எங்ககிட்ட தான் இருக்குதுன்னு காட்டக்கூடிய வகையில் சாட்சிகளை எங்களால் நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஆனால் கீழமை நீதிமன்றத்தில் சில முக்கிய வாதங்களை வந்து நாங்கள் முன் வச்சோம். எப்படி வச்சோம்னா, இந்த வாதி தரப்புல இந்த கிரையம் கொடுத்த அந்த 5 ரூஸ் கோயா வகைராக்களை வந்து சாட்சியாக விசாரிக்கும் போது அவங்கள குறுக்கு விசாரணை நாங்கள் பண்ணணும். குறுக்கு விசாரணை பண்ணும்பொழுது ஜோதிப்பண்ணை பெயரில் நீங்கள் வெவ்வேறு நபர்களுக்கு தாவா சொத்து உட்பட பல சொத்துக்களை கட்டுக்குத்தகைக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் குறுக்கு விசாரணையில் நிரூபித்தோம். இதை ஏற்றுக்கொண்ட விசாரணை நீதிமன்றம் அந்த வாதியினோட வழக்கை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டாங்க. அதனை எதிர்த்து இந்த எசக்கியம்மாளும் இந்த வடிவேலும் ஃபஸ்ட் அப்பீல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பண்ணாங்க. ஃபஸ்ட் அப்பீல் அவங்களுக்கு சாதகமாக அலோ செய்யப்பட்டது. அதனை எதிர்த்து நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2வது மேல்முறையீடு செஞ்சோம். 2வது மேல்முறையீட்டை வந்து நீதியரசர் S.S.SUNDAR வந்து விசாரித்தார். விசாரித்து அவர் எங்களுடைய செகண்ட் அப்பீலை வந்து தள்ளுபடி பண்ணார். என்ன கிரவுண்டில் அவர் தள்ளுபடி பண்ணார் அப்படின்னீங்கன்னா, இந்த கட்டுக்குத்தகை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு எந்த டாக்குமெண்ட்டையும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலை. கட்டுக்குத்தகை விவசாயம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக எந்த ஒரு சாட்சியையும் விசாரிக்கலை. முக்கியமாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டெனன்சி ஆக்டுக்கு கீழே கட்டுக்குத்தகைதாரராக எங்கள் பெயரை பதிவு செய்யலை, பதிவு செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கலை. ஸோ நாங்கள் கட்டுக்குத்தகை விவசாயம் பார்த்துட்டு வந்தோன்னு காட்டுறதுக்கு சிங்கிள் டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி எங்களுடைய செகண்ட் அப்பீலை வந்து தள்ளுபடி பண்ணாங்க. அதை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனோம். உச்சநீதிமன்றமும் எங்கள் வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ணதுக்கப்புறம் இந்த வடிவேலும் இந்த எசக்கியம்மாளும் சேர்ந்து காவல் நிலையத்தில் எங்கள் மேலே புகார் கொடுக்குறாங்க. எப்படி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு தோத்து போச்சு, இப்போ சொத்தை வந்து விடமாட்டக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சொத்து உண்மையிலே நம்ம அனுபவத்தில் தான் இருக்குது, ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸ் எங்ககிட்ட இல்லை. ஃபிசிக்கலாக எங்ககிட்ட இருக்குது உண்மையிலே, ஆனால் ரெக்கார்டு நம்மகிட்ட கிடையாது. நாம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த உடனே நாம் என்ன செய்கிறோம், காவல் நிலையத்தில் போய் போலீஸ்கிட்ட போய் இது உங்கள் டியூட்டி கிடையாது, நீங்கள் சட்ட ஒழுங்கை மட்டும் பாருங்கள், உச்சநீதிமன்றம் வந்து உங்களுக்கு ஏதாவது டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்களா, அதனால் நீங்கள் இதில் தள்ளிட முடியாது. அவங்களுக்கு எக்ஸ்கியூஷன் பெட்டிஷன் போடுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, தேவைப்பட்டால் அவங்க எக்ஸ்கியூஷன் பெட்டிஷன் போட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்கிட்டு வரட்டும், அதனால் நாங்கள் லேண்டை விட முடியாதுன்னு நாங்கள் சொல்லிடுறோம். சொன்ன உடனே போலீஸும் எங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கிட்டு இதில் நாங்கள் தள்ள மாட்டோம்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. உடனடியாக இந்த வடிவேலும் எசக்கியம்மாளும் நினைச்சிறாங்க, மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கிரிமினல் ஓபி போட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்குறாங்க. அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் மனுவை வந்து யார் விசாரிக்கான்னா, நீதியரசர் GK இளந்தரையன் விசாரிக்கிறாரு. அந்த வழக்கில் நாமளும் அப்பியர் ஆகிறோம். அப்பியர் ஆகி நம்மளும் எவ்வளவோ கண்டஸ்ட் பண்ணி பார்க்குறோம், முடியலை. அந்த வழக்கு அலோ செய்யப்படுது, போலீஸ் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க.
அதன் பிற்பாடு போலீஸ் நேரடியாக ஸ்பாட்டுக்கு வந்து நம்மகிட்ட லேண்டை பொறுத்த வரைக்கும் வாங்கி அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைக்கும் போது இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த உத்தரவில் நைஸாக அந்த வடிவேலும் எசக்கியம்மாலும் இந்த என்டையர் வழக்கிலையும் சம்பந்தப்படாத இன்னொரு சொத்தையும் நினச்சிட்டாங்க. அந்த சொத்து நம்மகிட்ட கட்டுக்குத்தானத்தில் தான் இருக்குது, அதையும் இவங்க தான் கிரையை வாங்கியிருக்காங்க. அவங்க இவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல, அந்த ஒரு சொத்தை மட்டும் பிளைண்டில் சேர்க்காமல் விட்டுருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் நடந்த வழக்கில் அந்த ஒரு சொத்து கிடையாது, ஆனால் இவங்க கிரையை வாங்கியிருப்பாங்க. அதை இவங்க நாங்கள் டைப்பிங் எரர்னு சொல்கிறாங்க. நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் திருப்பவும் அப்ரோச் பண்ணி வழக்கில் இல்லாத சொத்தையும் வந்து இதில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சொத்தை மட்டும் நீக்கிட்டோம். உயர்நீதிமன்ற போலீஸ் ப்ரொடக்ஷன் உத்தரவின் பேரில் இந்த எசக்கியம்மாலும் இந்த வடிவேலும் சொத்தை பொசஷன் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு சொத்தை கேட்காம இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு சொத்தை வழக்கில் எப்படியோ சேர்க்க மாட்டாங்க, அந்த சொத்தை பொறுத்து இப்போ ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் அப்படின்னாச்சுன்னா, நாங்கள் ஏற்கனவே பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கு போட்டோம், அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தோத்து போச்சு, அந்த வழக்கில் இந்த ஒரு சொத்தை மட்டும் எப்படியோ டைப்பிங்கிற காரணமாக சேர்க்காம விட்டுட்டோம். இப்போ சொத்து அனுபவத்துக்கு இந்த வேல்சாமி வகைரா வந்து இடைஞ்சல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இன்ஜெக்ஷன் சூட்டை போடுறாங்க. இந்த சூட்டில் ஆஜரான, இந்த சூட்டில் நான் தான் தனிப்பட்ட முறையில் அப்பியர் ஆகியிருக்கேன். இந்த சூட்டில் அப்பியரான வேல்சாமி வகைரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த ஹைகோர்ட்டு இந்த போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண நடந்துச்சு, அந்த சமாதான உடன்படிக்கையின் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட ஒரு சொத்தை மட்டும் எனக்கு கட்டுக்குத்தகி கொடுக்குறேன்னு சொல்லி எழுதி ஒரு டாக்குமெண்ட்டை பிறப்பிச்சு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இப்போ கூடுதல் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்மேல தேவையில்லாமல் ஒரு வழக்க போட்டிருக்காங்க. பொசஷன் என்கிட்ட இருக்குது, ரெக்கவரா பொசிஷன் கேட்காம இவங்க பேரண்டி சூட்டை போட்டிருக்கனால செல்லாதுன்னு சொல்லி நம்ம ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம், அந்த கட்டுக்குத்தகை ஆவணத்தையும் உள்ளே போட்டிருக்கோம். இப்போ அந்த வாதி வடிவேல் என்ன பண்ணுறாரு, சிஆர்பிசி 340 கீழே ஒரு பெட்டிஷன் போடுறார். பெட்டிஷன் போட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னாச்சுன்னா, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோடி போட்டிருக்கிற அந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்து வந்து மோசடியாக உருவாக்கப்பட்டது, அந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்தில் கண்ட கையெழுத்து என்னுடைய கையெழுத்து கிடையாது, இந்த வேல்சாமி வகையரா ஒரு கட்டுக்குத்தகை யாதாஸ்தை தயாரித்து கொண்டு வழக்க போட்டிருக்காங்க, அதெல்லாம் அவங்க மேலே நீங்கள் குற்றவியல் நடவடிக்கைடுங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அந்த பெட்டிஷனில் ஆஜரான நான் என்ன சொல்கிறேன், 340 கீழே பிரதிவாதி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு 195 ஒரு தடை இருக்குது, நீதிமன்ற நடவடிக்கையின் போது ஒரு தவறு நடந்திருந்தால் மட்டும்தான் 340 பொருந்தும், ஒரு ஆவணம் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்ச பிறகு அதில் ஏதாவது டேம்பர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் 340 பொருந்துமே தவிர மற்றபடி 340 பொருந்தாது, அப்படி பார்த்தா அன்டிஸ்டட் டாக்குமெண்ட்டை வச்சு சிவில் வழக்கே போட முடியாத அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கட்சி பண்ணியிருக்கோம். அது ரொம்ப நாளாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது, இன்னை வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது. ரைட்டா, இப்போ இந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் கட்டுக்குத்தகை உரிமையை வச்சு நீங்கள் ஒரு வழக்கு தொடுத்தாலோ அல்லது எதிர்க்கட்சி செய்தாலோ கட்டாயமாக நீங்கள் அதை நிரூபிக்கணும். அப்போ நிரூபிக்கணும்னா நீங்கள் எப்படி நிரூபிப்பீங்க, முதல்ல நீங்கள் உங்கள் டெனன்சி ரைட்ஸை நீங்கள் வந்து என்ன செய்யணும், தாலுகா ஆஃபீஸில் பதிவு பண்ணணும். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டெனன்சி ஆக்டுக்கு கீழே நீங்கள் கட்டுக்குத்தகைதாரராக பதிவு செய்வதற்காக ஒரு மனுவை போட்டு கட்டாயமாக பதிவு செஞ்சிடணும். அப்படி பதிவு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 100% உங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் பதிவு பண்ணலை, வாய்மொழி கட்டுக்குத்தகை தான் பார்க்குறோன்னு சொல்லி ஒரு ப்ளீயை எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் உரிய சாட்சிகளை வச்சு அதை நிரூபிக்கணும். அந்த உரிய சாட்சிகள் யார் என்று கேட்டால், நீங்கள் கட்டுக்குத்தகை பார்க்குற நிலங்களுக்கு அருகில் உள்ள நில உரிமையாளர்களை நீங்கள் வந்து கட்டாயமாக ஒரு சாட்சியாக விசாரிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் கிஸ்டி ரிசிப்ட்டு கட்டாயமாக ஓனர் பேரில் செலுத்தி நீங்கள் ரசீது வச்சுக்கிடணும். நீங்கள் அந்த இடத்துல நெல் அறுவடை மிஷினை கொண்டு வந்து நீங்கள் வந்து நெல் அறுவடை பண்ணியிருந்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் குறிப்பிட்ட சர்வே நம்பரை போட்டு பில்லு வாங்கி வச்சுக்கிடணும். அந்த நெல் அறுவடை மிஷினை கொண்டு வந்த புரோக்கரை நீங்கள் விசாரிக்கணும். ரெண்டாவது, உங்கள் லேண்டில் டிராக்டரை வச்சு யாராவது உழவு பார்த்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டிராக்டர் ஓனரை நீங்கள் விசாரிக்கணும், அவர்கிட்ட பில்லு வாங்கி வச்சுக்கிடணும். இந்த மாதிரி ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாய்மொழி கட்டுக்குத்தகையை நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியும், இல்லை என்றால் உங்களுக்கு நிரூபிப்பதற்கான சான்ஸே இல்லை. ரெண்டாவது, கட்டுக்குத்தகை தொடர்பாக உரிமையல் வழக்கு
வழக்கு தாக்கல் செய்வதற்கு ஏதாவது சட்டத்தில் தடை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. 27/3/2019 சரவணன் வெர்சஸ் கருணாகரன் உமா பரமேஸ்வரகுமாரன் அப்படிங்கிற ஒரு வழக்கில் வந்து தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. இந்த வழக்கில் முக்கியமாக என்ன பிளீயை எடுத்து விசாரிச்சிருப்பாங்கன்னா, ஒரு கட்டுக்குத்தொகை தொடர்பாக உரிமையல் வழக்கை தாக்கல் செய்வதற்கு தமிழ்நாடு லேண்ட் ரெக்கார்ட் ஆஃப் டெனன்சி ஆக்டு பிரிவு 16A கீழே ஏதாவது ஒரு தடை இருக்கா அப்படின்னு விசாரிச்சிருப்பாங்க. இந்த வழக்கில் முழுமையாக விசாரித்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை, 16A தமிழ்நாடு லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆக்ட் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தீர்ப்பிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் கட்டுக்குத்தொகை தொடர்பாக நீங்கள் உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்காக எந்த தடையும் இல்லை இந்த தீர்ப்பு. அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வந்து 23/2019 கோபாலகிருஷ்ண முதலியார் வெர்சஸ் சுப்பிரமணியன் அப்படிங்கிற வழக்கில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்டுக்குத்தொகைக்கு ஓனர் விட்டிருப்பார், அது பிற்பாடு யார் கட்டுக்குத்தொகைக்கு விட்டாரோ அவருடைய வாரிசுகள்கிட்ட இருந்து சுப்பிரமணியங்கிறவர் கிரையம் வாங்கியிருப்பார். கிரையம் வாங்கினதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சூட்டை போடுவார். என்ன சூட்டை போடுவார்னா, ரெக்கவர் பொசிஷன் கேட்டு ஒரு சூட்டை போடுவார். அப்புறம் என்னோடய ரெண்ட்டை வந்து எனக்கு கல் பண்ணி தரணும்னு சொல்லி கேஸ் போடுவார். அதில் கட்டியிருக்க கட்டடத்தை கட்டணும்னு சொல்லி கேஸ் போட்டிருப்பார். இந்த வழக்கில் எப்படின்னு, இதை பிரதிவாதிகள் என்ன கட்சி பண்ணுவார்னா, நான் விவசாயம் பண்ணிட்டு வரேன், என்னுடைய குடியிருப்பு தேவைக்காக நான் வந்து அதில் வந்து பில்டிங் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். எங்கள் அப்பா வந்து விவசாயம் பார்த்துட்டு வராரு, அதை தொடர்ந்து வாரிசு எடுப்பில் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த வழக்கில் வந்து அந்த பிரதிவாதி வந்து டீச்சரை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வந்து, டீச்சரை வேலை பார்த்துட்டு இருக்கிறவன் வந்து எப்படி கட்டுக்குத்தொகை விவசாயம் பண்ண முடியும், சொந்த உடலில் எப்படி செலுத்திருப்பான் அப்படிங்கிற கிரவுண்டில் இந்த வழக்கில் டிசைட் பண்ணி வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. இந்த வழக்கில் தான் தமிழ்நாடு ஆக்குபென்ஸ் ஆஃப் குடியிருப்பு ஆக்டை வந்து முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது விவசாயம் பார்த்துட்ருக்கிற ஒரு விவசாயி அந்த கட்டுக்குத்தொகை நிலத்தில் தன்னுடைய குடியிருப்பு தேவைக்காக ஒரு வீடை கட்டி கட்டலாம், பட்டா பெறலாம். அப்படி ஆக்குப்பை பண்ணி வீடு கட்டுறவரை வந்து குடியிருப்பு ஆக்கிரமிப்பாளர் கருதணும், அவரை வெளியேற்ற முடியாதுன்னு சொல்லி இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வழக்கு தீர்ப்பையும் நீங்கள் பார்த்துக்காங்க. இப்போ நான் மொத்தம் 3 வழக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கேன். 1, நம்ம ஆஃபீஸில் நடந்த சொந்த வழக்கு. அதுபோக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற 2 வழக்கு. இந்த 3 வழக்கில் இருந்தும் என்ன தெரியணும்னா, உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய எந்த தடையும் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் கட்டுக்குத்தொகைதாராக ஒரு இடத்துல நீங்கள் சொந்த உடலுறுப்பை செலுத்தி விவசாயம் செய்துட்டு வந்தீங்கன்னா, அந்த இடத்துல உங்கள் குடியிருப்புக்காக நீங்கள் ஒரு வீடு கட்டிக்கலாம், அந்த வீட்டுக்கு நீங்கள் பட்டா வாங்கிக்கலாம். அதுக்கு தமிழ்நாடு ஆக்குபென்ஸ் ஆஃப் குடியிருப்பு ஆக்ட் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கும், நீங்கள் பட்டாவும் வாங்கிக்கலாம். 2. 3. நீங்கள் வாய்மொழி கட்டுக்குத்தொகைங்கிற வார்த்தை எடுத்தீங்கன்னா, நீங்கள் உரிய சாட்சிகள், உரிய கிஸ்டி ரிசிப்டுகள், உரிய ரசீதுகளை வச்சு நீங்கள் அதை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கல்டிவேட்டிங் டெனன்ட்னாலே என்னென்னா, சொந்த உடல் உழைப்பு பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறது தான். கல்டிவேட்டிங்னா என்னென்னா, விவசாய நிலமோ அல்லது தோட்ட நிலமோ நீங்கள் விவசாயம் தான் பண்ணணும். விவசாயத்தை தவிர வேறு எந்த பர்பஸுக்காவது நீங்கள் அந்த லேண்டை பயன்படுத்திங்கன்னா, நீங்கள் கட்டுக்குத்தராக கருதப்பட மாட்டீர்கள். அதுக்கும் தீர்ப்பு இருக்குது, அந்த தீர்ப்பை நான் சொல்லலை, சரியா? நீங்கள் விவசாயத்தை தவிர வேறு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் கூட நீங்கள் கட்டுக்குத்தராக கருதப்பட மாட்டீங்க. நான் படித்த ஏற்கனவே ஒரு வழக்கில், அவர் கட்டுக்குத்தைக்கு லேண்டை எடுத்திருப்பார், அந்த லேண்டில் ஒரு பகுதியில் அவர் செங்கச்சூளை நடத்திட்டு வருவார். இந்த வழக்கு ஹைகோர்ட் வரைக்கும் போய் விவசாயம் பார்க்காம நீங்கள் கட்டுக்குத்தொகை லேண்டில் நீங்கள் ஒரு பகுதியில் செங்கச்சூளை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அப்போ எப்படி நீங்கள் கட்டுக்குத்தராக கதப்படுவோம்னு சொல்லி அந்த வழக்கில் டிசைட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோத்தையும் மனசில் வச்சுக்காங்க. இப்போ நம்ம ஆஃபீஸில் நடந்த அந்த தீர்ப்பை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் படித்து பாருங்கள். கட்டாயமாக கட்டுக்குத்தொகை விவசாயம் செய்துட்டு வரும் விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீர்ப்பை நான் பகிர்ந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை நான் மதுரைக்கு வருவேன், நேரில் வாங்க. மற்ற நேரங்களில் நான் திருநெல்வேலியில் அல்லது சிறுவைகுண்டத்தில் இருப்பேன். என்னுடைய ஆஃபீஸில் எந்த டைமும் நீங்கள் என்னை சந்திக்கலாம். நன்றி.